விருதாச்சலத்தில் அரசு பேருந்து மோதி விபத்துக்கு உள்ளானவர்களின் உறவினர்கள் போக்குவரத்து பணிமனையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் இருந்து அரசு பேருந்து விருதாச்சலம் பேருந்து நிலையம் நோக்கி வந்து கொண்டிருந்தது. அப்போது சாலை ஓரத்தில் நடைபயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த விருதாச்சலம் பகுதியைச் சேர்ந்த சண்முகம் மற்றும் ஆறுமுகம் ஆகிய இருவர் மீதும் அரசு பேருந்து மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்தனர். இதனைக் கண்டு அக்கம் அவர்களை மீட்டு விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் விபத்துக்குள்ளாக்கிய அரசு பேருந்து ஓட்டுநர் சரவணன் என்பவர் அதிக மதுபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த விபத்தில் சிக்கிய நபர்களின் உறவினர்கள் விருதாச்சலம் அரசு போக்குவரத்து கழக பணிமனையை முற்றுகையிட்டு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த விருதாச்சலம் காவல்துறையினர் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து விபத்துக்குள்ளாக்கிய அரசு பேருந்து ஓட்டுநர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட நபர்களின் உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனா்.